சரிங்க, இப்போ இங்கேருந்து கிளம்பலாங்களா? ஓகே. தாளமுக்கி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த காட்டுக்குள்ளே ஒத்தேடி பாதையில் அமைஞ்சிருக்கிற ஒரே ஒரு குடும்பத்தை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ மேலே போய் தாளமுக்கி கிராமத்தில் இருக்கிற சில குடும்பங்களை பார்க்கலாம்னு சொல்லி இப்போ நான் நம்ம நண்பர் சரவணனும் கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து நல்லா மேலே ஏற போகிறோம், இறங்கிட்டோம். இதுக்கு மேலே தான் இவங்களோட கஷ்டங்கள் என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இறங்கி ஈஸியாக இறங்கிட்டோம் நம்ம. இதுக்கு மேலே நம்ம ஏறும்போது தான் இவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு முழுசாக தெரியும். இந்த இடத்துல வழியே ஒரு பெரிய பாறை. எப்படிங்க தனியாக, பயம் இல்லாமல் தனியாக, தைரியங்க, தைரியம் வேணும், சும்மாலாம் இருக்க முடியாது. இன்னும் இந்த நம்ம மலையோட உச்சிக்கு போக போகிறோம். மலையோட மேலே மேலே போய் தாளமுக்கி கிராமத்தை மறுபடியும் ரவுண்ட் அடிக்க போகிறோம். விட்டதுலேருந்து மறுபடியும் பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த வழியில் இவங்க நடக்கிறது கம்மி தான். மேலேருந்து பஸ் காதில் வர்றாங்க கரெக்டுங்களா? இந்த வீட்டுக்காரங்க கீழே தான் நடக்கிறாங்க. இவங்க மேலே நடக்கிறது ஏதாவது கொண்டு வரணும்னா மேலே கொண்டு வர்றாங்க, மற்றபடி நடக்கிறது கம்மி. இதில் யார் நடக்கிறாங்கன்னா தாளமுக கிராமத்துலேருந்து பஸ்ஸுக்கு வர்றவங்க, பஸ்ஸுக்கு போகிறவங்க இதில் நடக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வழி போகுது, சும்மா தோட்டத்துக்கு போகிற வழிய. ஓ, இந்த வழி தான் அங்கே அந்த இதுக்கு போதா? சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்கு. குறுமுளகுலாம் எப்பவுமே சீசன் இருக்குமா சரவணா? இல்லை, எப்பவுமே இருக்காது. அது வருஷத்துக்கு ஒரு சீசன் தான். ஓ, குறுமுளகு, பஞ்சு எல்லாமே வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஒரு டைம், ஓ, எல்லா டைமும் இருக்காது. மிளகு முடிஞ்சா காப்பி, காப்பி முடிஞ்சா அப்படி. ஓஹோ, ஒன்று இலை தான் அதிகமாக இருக்கு எப்பவுமே. ஆமாம், இலை இலை வந்து எப்பவுமே இருக்கும். மற்ற காப்பி ஒரு சீசனு, பலாப்பழம் ஒரு சீசனு, மாம்பழம் ஒரு சீசனு, குறுமுளகு ஒரு சீசனு, ஒவ்வொன்றும் ஒரு சீசன் தான். ஓ, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்தந்த டைம் அந்தந்த சீசனுக்கு எதுக்கு எதுக்கிறதோ அதை எடுத்து வச்சுட்டு செலவுக்கு போக மற்ற வியாபாரத்துக்கு கொண்டு போகிறாங்க. வாரத்துக்கு, வாரத்துக்கு ஒரு டைமா, பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமா? அண்ணா, லேடிஸில் தனியாக அந்த வழியில் நடந்து வந்துடுறாங்க. சர்வீஸு புதுசாக வர நம்மளாம் வர முடியாது,
ஆனால் இங்கே இருக்கவங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் வந்துடுறாங்க. இது வரைக்கும் எஸ்டேட்டு டி எஸ்டேட்டை தக்குமல சோலை. இது நம்ம எதாவது காஞ்சு போய் கிடக்குது. ஒரு இலையும் காண ஆலம்புறமா, ஒரு இலையும் காண எல்லாம் சொன்ன மாதிரி வாது ஃபுல்லாக உடஞ்சு விழுந்துருக்கு. ஒரு வாது கூட முழுசா இல்லை. ஓ மர கொத்தியா? ஓ ஒவ்வொரு வாதுவாக கொத்தி 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 சாப்பிட கிடைக்குது. அந்த உள்ளே இருக்கிறது எடுக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து எல்லா வாது கீழே விழுந்துருச்சு. ஒரு மரத்தையும் அழிச்சிருச்சு. ஆடு மாடல் வருது. இதை ஓடி விட்டுருங்க. ஒதிங்களா வலிவு கீழே இறங்கும் போல இருக்கு. எதுங்க வெள்ளா தலை சாப்பிட வந்துருக்கா? வேலைந்த ஐயா ஒரு ஐயா வர்றாரு போல இருக்கு. ஆடு மாடு வந்தால் கூட ஆள் வரணும். சிறுத்தை அடிச்சிரு. இங்கே நிறைய அடிச்சிருக்கா? ஓ இந்த தாளமுக்கு நிறைய அடிச்சிருக்கு. ஓ இன்னும் ஆடுகள் லைனாக வருது. வெள்ளத்தலையும் நல்லா சாப்பிடும் போல இருக்கு. ஆடு மாடு எல்லாமே சாப்பிடு. ஜாய் ஜாய் ஜாய். பயப்படாத பயப்படுத்தாத. ஆமா பயப்படாத பயப்படாத. எங்களையும் பயப்படுத்தாத. இங்க சவுண்டு மட்டும் தான் கேக்குது நாய்க்கான. சவுண்டு மட்டும் கேட்குது நாயகன். உள்ளே இருக்கா? வா 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 வா. கீழப்பா கீழப்பா. வழி விட்டல வழி விட்டல போட்டுக்கிட்டு. எல்லாம் அங்கங்கே ஒளிஞ்சிருக்கு. ஐயா வணக்கங்க ஐயா. காரமலையிலேருந்து வந்திருக்கேன். ஆமாம் அவர் போனவர் பார்த்து போனேன். அதான் இன்றைக்கி அதோட முடிச்சு போயிட்டேங்க ஐயா. 5 மணிக்கு டைம் பஸ்ஸுக்கு போயிட்டேன். போகவே இல்லை. ஆ போகலை. அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ யானை இப்போ காலையில் தான் இங்கே கீழே. ஆ சொன்னாங்க கீழ் வீட்டில் சொன்னாங்க. ஒரு யானை வந்து காலையில் இப்போ கீழே இறங்கியிருக்காமா? ஒத்த யானை. ஓ சரிங்க. மேலே இருந்து கீழே இறங்கிச்சிங்களா? அது எப்படி வந்து தெரியல. அப்புறம் அவர் 6:30 இங்கே சவுண்டு கொடுத்தப்பல. காலைல 6:30. காலை 6:30 சவுண்டு. சரி சரிங்க. அதே மாதிரி மனசா இருந்தா சரி விலங்கா இருந்தா சரி நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணா
அருமையான சூப்பரா சொன்னீங்க. உண்மையிலுமே வந்து பார்த்தா சூப்பரா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. அதாவது மனுஷனாகட்டும் மிருகங்களாகட்டும் நம்ம எப்படி பார்த்தோம்னா ஒதுங்கி போனோம்னா இன்னொருத்தர் வந்து ஒதுங்கி பேசாம போயிருவாங்க, நம்ம வம்புக்கு போனோம்னா அவங்களும் வம்புக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் மிருகங்களும், நம்ம வந்து ஒதுங்கி போனோம்னா அது பாட்டு யானையா இருந்தாலும் சரி எதுவான சரி ஒதுங்கி போயிருவோம். கண்டிப்பா நம்ம வந்து கரெக்டா இருந்தாதான் அவங்களும் நம்ம கரெக்டா இருப்பாங்க. கரெக்ட், நம்ம எந்த தொந்தரவு பண்ணலனாவங்களுக்கு அவங்களும் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த போல்ஸ் கூட வந்த கூட சரிங்க நம்ம பேசினா இங்க வந்து நேர்மையான ஆளு. கண்டிப்பா ஒரு பையன் தப்பு செஞ்சோம்னா கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீரணும். கண்டிப்பா தப்பு இந்த பாறை தீர்க்கும் போது நம்ம மாடு மேய்க்க தேடவானோம் நீ தீயை வச்சுட்டு போயிருவேன். நம்ம ஆடு மாடு மேய்க்க முடியாது, உள்ள இருக்கிற பார்த்தா சின்ன சின்ன புழு பூச்சிகள் எத்தனை சேர்த்து போயிருங்க. கண்டிப்பா காட்டு மிருகம் எத்தனை புழு பூச்சிகள் இந்த காட்டுக்குள்ள இருக்கும். இன்ன வந்து என்ன பண்ணணும்னா இதோட ஆர்எஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு புரியுது. கண்டிப்பா 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 புரியல வந்து அப்படியே செய்யக்கூடாது. கண்டிப்பா தப்பு வரக்கூடாது. நம்ம நல்லா இருந்தா தான் நாலு நாளைக்கு வாழ முடியும். கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம தொழில் வந்து கெட்ட தொழில் செஞ்சீங்க அவ்வளவுதான், இதோட நம்ம போயிட வேண்டிய உண்மை 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 புரியுற மாதிரி நல்லா தெளிவாக சொன்னீங்க. அதாவது மனுஷன் மிருக எல்லாமே வந்து ஒன்று தான், ஒன்று தான், தப்பு செஞ்சால் தண்டனை. ஆமாம், நம்ம தொந்தரவு பண்ணோம்னா நம்மளும் தொந்தரவு பண்ணும். கண்டிப்பா செஞ்சிருவோம், செஞ்சாலும் நம்ம கல்லை வீசிடுவோம். அந்த மிருக பண்ணக்கூடாது, அது கல் போடாம இருந்தா நம்முடைய சந்தோஷம். நீ போயிட்டு நம்ம ஒரு முகா போகுது அப்படிதான் இருக்கும். நான் வந்து காலையில கத்திட்டு 6:30 சரியா நீ போயிட்டேரு, நம்ம வந்து மாடாடுறோம் அவ்வளவுதான் வேலை முடியும். அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, அது பாட்டு போயிட்டாரு. இப்ப எங்க இருக்காரு தெரியும், ஏதோ சோளக்குள்ள இருப்பாரு. அவர் பாட்டு சாப்பாட்டுக்கு பாட்டு என்ன இருக்கு, நம்ம 1 ரூபாய் சோத்துக்கு இந்த மாதிரி பாடுறோம். ரத்த பெரிய வயிற்று வேணுமா? கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம 1 ரூபாய் சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த வெயில் டைம் நம்ம என்ன இல்லை இல்லை காய்ஞ்சிருக்கு. சாப்பிட்றதுக்கு அதுக்கு வேணும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு அதுக்கு வேணும் இல்லை. சாப்பாடு தேடிதான் சுத்துது வயிற்றுக்கு. இந்த தப்பா நம்ம தொழில் வயிற்றுல நம்ம என்ன தொழில்? கண்டிப்பா கண்டிப்பா பொழைப்பே போயிடுச்சு. உண்மைதான் உண்மைதாங்க. ஆடு எல்லாம் உங்களுங்களா? ஆடு மாடலாம். சரி சரி, உங்கள் பேருங்க ஐயா? உங்கள் பேருங்க? சுப்பிரமணி. ஐயாவை போன வாரமே பாட்டேன். சரி, அதான் உங்கள் வீடு எங்கீங்க? இங்கே தான் அன்றைக்கா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மாடை ஓட்டிகிட்டு வரும்போது ஓ பார்த்தா நீங்கள் மேலே. ரைட் ரைட் ரைட், அன்றைக்கி டைம் வேறு 5 மணி மேலே போய் 5 மணி தாண்டிடுச்சிங்க. சரி, 6 மணிக்குள்ளே நம்ம வெளியே போயிடலாம், ஏன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு மேலே உள்ளே இருக்கணும் சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பிட்டாங்க. காட்டு மிருகங்கள் வந்து கண்டிப்பாக 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 இந்த மாதிரி கிராமத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரி மலை கிராமங்கள் பாட்டுருக்கேன். ஆமாம் ஆமாம், அந்த ஒரு இதில் தான் முயற்சியில் தான் அப்படியே பண்ணிட்டுருக்கேன். நம்மளும் பார்த்தினா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நம்ம ஏதாவது லீவுனால ஒரு நாள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தினா ஒரே ரவுண்ட் அடிச்சு வீடியோ எடுத்து மக்களுக்கு அப்படியே சொல்லி காமிச்சிட்ருக்கேங்க. ஆண்டவன் ஆண்டவன் வழிவிட்டதா? ஆமாம் 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 ஆமாம், எல்லாருமே உசுரா எல்லா உசுரையுமே பார்த்தினா உருவாக்கணும் ஆண்டவன் தான். ஆமாம் 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 ஆமாம், எல்லாத்துக்குமே ரத்தம் ஒண்ணுதான், எல்லாத்துக்குமே ரத்தம் சோப்பு தான். அவ்வளவுதான் சாதாரண ஆளு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் நம்ம பயிரு மனுஷங்களுக்கு
நம்ம போட்டு ஒரு டூரைஸ் போட்டு. ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு அந்த கௌரவமே பார்த்தனா அதை தெரியப்படுத்துறது தான் அந்த யூனிஃபார்ம் தான். ஆமா, எல்லாம் எல்லாருமே மனசு ஒண்ணுதான். பணக்காரன் இருந்தாலும் ஏய் உள்ள நடானா நடந்து. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, அதான் கவர்மெண்ட் அதுதான் டீட்டெயிலா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, நல்லதுங்க. நான் அப்படியே மேலே போய் இருக்க வீடுகளை அப்படியே பார்த்து வரேங்க. இன்னைக்கு அப்படியே இன்னும் வெளிச்சமா தான் இருங்க, நல்லா ஃப்ரீயா போய் மூணு மணிக்கு பார்த்து போலாம். ஆமா ஆமாங்க, நல்லதுங்க, நல்லது வரேங்க. சரி நல்லதுங்க, நான் அப்படியே மேலே பார்த்துட்டு இன்னும் ஃபுல்லா முழுசா பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்து வர்றேங்க. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது எதுல வேணுமோ அதெல்லாம் எடுத்து அப்படியே பத்தின போட்டு சாப்பாடுலாம் வந்து வரும்போது சாப்பிட்டு வரேங்க. போகும்போது கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும், போகும்போது மூணு மணி நாலு மணினா அது மேலே சாப்பிட வேண்டியதான். வேற என்ன பண்றதுங்க, ஏதாவது வந்து கஷ்டப்படாத எல்லாமே கிடைக்குங்க, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் தள்ளி சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது. நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு வாய் சோறாவது நம்ம கொண்டு வரோம். ஆறு நாள் நிம்மதியா சாப்பிடுறேன், ஒரு நாள் மக்களுக்கு இவங்களுக்காக உங்க மாதிரி ஆயிருக்கிறதுக்காக ரெண்டு மணி நேரம் தள்ளி சாப்பிட்டா தப்பே இல்லை, என்னோட கொள்கை தான். கேட்டுங்களா இல்லைங்களா? பேசலான்னு பார்த்து அது அதனால தான் நீங்க வந்தாங்க. இல்ல இல்ல, கிளம்பியில போனீங்க, அன்னைக்கு டைம் ஆகி போச்சுட்டு அதுக்காக போயிட்டேன். ஏன்னா மருமக வீட்டுல இருந்து மேல அதுதான், ஏன்னா அன்னைக்கு சோலைக்குள்ள வந்து நம்மளும் தேவையில்லாம அன் டைம்ல இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னொரு நாள் இந்த ஊருக்கு நானும் வரணும் போகணும். அப்ப என்னன்னா நம்ம அந்த டயத்துக்குள்ள வெளியே போயிடணும், அப்புறம் வந்து அடுத்த நாள் இன்னொரு நாள் வந்துட்டு போகலாம் இல்லைங்களா? நம்ம அதுக்காக ஒரு நைட் டைம்ல இருந்து தேவையில்லாம ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துடக்கூடாது. அதனால தான் நீங்க கிளம்பிட்டேன். ஆமா, அதனால தான் நீங்க அஞ்சு மணி ஆனது போ, டைம் அஞ்சு மணி ஆச்சு கிளம்பிட்டேன். நம்மளுக்கு நல்லது கிட்ட நம்மளே தெரிஞ்சுக்கணும். சரிங்க, நல்லதுங்க, நல்லதுங்க, வர்றேங்க, மேலே பார்த்துறேன், வரேங்க. நல்லது நல்லது, சரி. ஐயா, எங்க ரெண்டு பேரும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அப்படியே காட்டுக்குள்ள ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டா நடந்து வந்ததுக்கு எல்லாம் இதெல்லாம் முள்ளு செடி போல இருக்கு நிறையா. இலையிலேயே நிறைய சின்ன சின்ன முள்ளும் நிறையா இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து முள்ளு செடியா, இலையிலேயே வந்து முள்ளு மாதிரி இருக்குது, இழுக்குது. அதான் அதான் பரிதில் முள்ளு இருக்குது, கை பட்டாவே அரிக்குது. இதெல்லாம் பாருங்க, சொன்ன மாதிரி இதெல்லாம் பாருங்க முள்ளு எப்படி இருக்குது. இதுலேயே வந்து சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே கிழிச்சிரு, கைப்பட்டதுன்னா அப்படியே கிழிச்சிரு. மேலே வந்துட்டப்போ மேலே வந்து இப்போ இங்கே இருக்க வீடுகளை பார்க்கலாம். இந்த ஒரு சத்தம் இல்லைங்க, நம்ம நடக்கிற சத்தம் மட்டும் தாங்க. நம்மளோட சவுண்டு கொஞ்சம் குருவிகளோட சவுண்டு. எதுங்க? ஆமாம் ஆமாம், அதுலேருந்து அப்படி கீழே இறங்கிக்கலாங்க. அன்றைக்கி இதில் இறங்கணுமா? இதில் இறங்கணும், மேலே ஏறி அந்த வழி ஏறணும் இல்லைங்க, அந்த வழியிலேருந்து அப்படியே இறங்கி அப்படி பாட்டு போயிடலாம். என்னாலும் தெரியாது, ஏன்னா நல்லா ஹைட்டில் இருக்குது.